உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அவங்களுக்கு உன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா, அவங்க உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா, உன்னை அவங்க மகளா இந்த வீட்டு வாரிசா நடிக்க வச்சிருப்பாங்க. இப்ப போய் இப்படி போறேன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு வருத்தப்படும். கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தியா அன்பு? நான் அவங்க நம்பிக்கைய கெடுக்க நினைக்கல மஞ்சு. மத்தவங்க முன்னாடி அவங்க அசிங்கப்பட கூடாதுன்னு நினைக்கிறேன். பாதிலே வந்தவ பாதிலே போயிட்டானு என் மேல எவ்வளவு பெரிய பழி வந்தாலும் பரவாயில்ல, ஆனா சாருக்கும் மேடத்துக்கும் கெட்ட பேர் மட்டும் வரக்கூடாதுல. நீ இப்ப போயிட்டா சாரும் மேடமும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறியா? எனக்கு வர வழி தெரியல மஞ்சு, என்னால நடிக்க முடியாது. ஆத்திரத்துல மட்டும் இல்ல அன்பு, அவசரத்திலயும் நாம சரியான முடிவை எடுக்க முடியாது. அப்படிதான், இப்போ நீ தப்பான முடிவு எடுத்திருக்க. டிஎன்ஏ டெஸ்ட் வந்தா பிரச்சனை வரும்னு நீ நினைக்கிற மாதிரியே சாரும் மேடமும் நினைச்சு அதுக்கு ஏதாவது பெட்டர் சொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கலாம்ல. அது தெரியாம நீ பாட்டுக்கு போயிட்டா எப்படி அன்பு? இங்க தீர்க்கவே முடியாத பிரச்சனைன்னு ஒண்ணுமே இல்ல அன்பு. நான் இங்க வந்தோனே உன்னை பார்த்த உடனே கிளம்பிடலான்னு தான் இருந்தேன். ஆனா இங்க உனக்கு எதிரா நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்து உன் கூட இருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தான் இப்ப வரைக்கும் நான் இங்க இருந்துகிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாரும் மேடமும் உன்னை எப்பவுமே கைவிட மாட்டாங்க. அவங்களா சொல்ற வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு போறது அவ்வளவு நல்லதா படல அன்பு. இல்ல மஞ்சு, உனக்கு இன்னும் இந்த பிரச்சனையோட வீரியம் புரியல. ரிசல்ட பார்த்ததும் பத்மா மேடம் நேரா இங்க வந்து நிச்சயம் என்னை அசிங்கப்படுத்துவாங்க. அதை என்னால தாங்கிக்க முடியும். ஆனா விஸ்வாசர் பாவம், நடக்கிறத தடுக்கவும் முடியாம அம்மாவை எதிர்த்து பேசவும் முடியாம நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருப்பாரு. அந்த நிமிஷம் அவர் தவிக்கிற தவிப்ப என்னால பார்க்க முடியாது மஞ்சு. அதனாலதான் நான் போறேன்னு சொல்றேன். நீயும் சரி விஸ்வாசரும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுல ரெண்டு பேரும் சலிச்சவங்க கிடையாது. ஒரு பக்கம் அனன்யா அவங்க அம்மா பத்மா மேடம்னு உனக்கு எதிரா இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஜானகி மேடம், சந்திரசேகர் சாரு, சத்யமூர்த்தி சாரு, கௌசல்யா அக்கா, சுபானு உனக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பெரிய கேங்கே இருக்கு அன்பு. நீ எங்களுக்காகவாச்சும் கொஞ்சம் பொறுமையாயிரு அன்பு. அன்பு, எனக்கு என்னமோ ரிசல்ட் பாசிட்டிவா வரும்னு தான் தோணுது. ஏன்னா நீ சொன்ன மாதிரி சொத்து சொகத்தை விட மத்தவங்க நமக்கு பண்ணன ஆசீர்வாதமும் நமக்காக பண்ணுற பிரார்த்தனையும் எப்பவுமே நம்மள காப்பாத்தும்னு நானும் நம்புறேன். நீ கும்பிடுற முருகன் உன்னை என்னைக்குமே கைவிட மாட்டான். தைரியமா நம்பிக்கையோட இரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.